ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாவி குக்கிங். இன்றைக்கி நம்ம பாவி குக்கிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டயட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டயட் எப்படிலாம் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய வெயிட்டை ஒரு 15 கிலோ கிட்டே நான் கம்மி பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக லிபரலாக இப்போ வந்து என்னுடைய வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து இப்படியே நம்ம விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து பழைய வெயிட் எனக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தில் நான் மறுபடியும் டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் என்னுடைய ஐடியல் வெயிட் வர வரைக்கும் நான் இந்த டயட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு நான் என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய டயட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஐட்டமே இருக்கவே இருக்காது. ரைஸ் சாப்பிடவே மாட்டேன். அதாவது இட்லி தோசை அந்த மாதிரி கூட சாப்பிட மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லட்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ மாதிரி தான் நான் இதை போடுறேன். நம்ம வந்து இதில் வந்து கஞ்சி, ஃபேட் கட்டர் ட்ரிங்க் இது மாதிரிலாம் நான் நிறைய எடுத்துப்பேன் என்னுடைய டயட்டில். அதில் வந்து நான் எந்தெந்த மாதிரி நான் ஃபுட்டை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோனே எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 விதமான கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நான் 2 கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு கருப்பு கொள்ளு எடுத்துக்கோங்க. அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூட நார்மல் கொள்ளு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு கொள்ளு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட கிடைக்கும். இதை ரெண்டுத்தையுமே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்னொரு கஞ்சி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது 2வது கஞ்சிக்கு நான் என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் 1 கப் அளவுக்கு மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இதையும் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறணும். நல்லா 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இதன் தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். இதே போல இந்த கருப்பு கவுனி அரிசியும் கொள்ளியுமே காய வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாவே போதும். நல்லா இந்த அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் நல்லா காஞ்சதுன்னா போதுமானது. நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இந்த கொள்ளு பருப்பை மட்டும் நம்ம லைட்டா வறுத்துக்க போறோம். இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, இல்ல இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆலி விதை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். வறுத்ததுக்கு அப்புறம் இதை நல்லா ஆறட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி, குதிரைவாளி அரிசி காய வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்காது, கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்கும். பரவாயில்ல, இதை நம்ம கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு மசஞ்சாவே போதும். இதை இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சும் அதுலேயே அரைச்சி அதுலேயே சேர்த்துக்கிறேன். இந்த
அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதையும் நம்ம அந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கு அப்புறம் அந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கருப்பு கவுனி அரிசியும் இந்த கொள்ளு பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம அதாவது டயட்டை எடுத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்கிற அளவுக்கு இந்த கஞ்சி மட்டும் குடித்தாவே அந்த அளவுக்கு நம்மளை உடம்புல உள்ள தேங்கி இருக்கிற கொழுப்பு, வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக நான் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேருங்க, ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயுமே கொள்ளு சேர்த்துருக்கோம். கொள்ளு வந்து ரொம்ப அதிக ஹீட்டு, அதில் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்து இந்த மாதிரி எதனா ட்ரிங்க் குடிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுடைய ஹீட் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலோன் பட்டை, அதில் வந்து 2 இதை வந்து நான் பீஸ் பீஸாக ஒடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம். ஓமம் பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் எல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம அடி வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கிற கொழுப்பெல்லாம் சீக்கிரமாக கரைச்சிரும். இது கூட 2 கைப்பிடி அளவு மல்லி விதை, தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இதை வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால லைட்டாக செதறுது. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம். நான் வந்து கம்மியாக பண்ணுறேன், அதனால் வந்து ஒரே டைமாக போட்டு வறுத்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஈவனாக வறுபட்டு வர அளவுக்கு வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் அது சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட நான் வந்து கருப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்தது நார்மல் கொள்ளு, அதுவும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நான் ஏற்கனவே சொன்னது தான், கொள்ளு வந்து அதிக ஹீட்டு, அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வெந்தயத்தை ஈக்குவலாக சேர்த்துக்கிறோம். இது கூட ஆலி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆலி விதை வந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரிங்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கண்டிப்பாக சேருங்க. இதையும் நம்ம ஒரு கடாயில் போட்டு குறைவான தீயில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு ஃபேட் கட்டட் ட்ரிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிடுவோம். இது காலையில் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கணும். நம்மளுடைய டயட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்டிவான ரெமெடிஸ்லாம் நம்ம சேர்க்கறதுனால நம்மளுடைய வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் வெயிட்டு குறையும், டக்குன்னு வெயிட்டு ஏறாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 15 கிலோ குறைச்சி 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிலோன் பட்டை எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணிக்கலாம்.
மாதிரி பவுடர் பண்ணிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டைட்டாக இருக்கணும், ஏர் டைட்டான பாட்டிலாக வச்சுக்கோங்க. நான் வந்து கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால அப்பப்போ பண்ணிப்பேன், ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிப்பேன், இல்லை இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிறதுனால வந்து நான் கம்மியான அளவில் செஞ்சுக்கிறேன். நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த அளவில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டயட்டில் மெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதிகமாக நான் நைட்டில் மட்டும்தான் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். காலையில் கஞ்சி, மதியம் பார்த்தீங்கன்னா ஏதாவது மில்லட் ரைஸ் எடுத்துப்பேன். என் ரெகுலராக சாப்பிடக்கூடிய சாம்பார் ரசம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக குறையும். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃப்ரூட்ஸ் நான் எடுத்துக்கிறதுல பார்த்தீங்கன்னா பப்பாயா கண்டிப்பாக எடுத்துப்பேன். நைட்டில் பப்பாயா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. ஆப்பிள்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணுமா அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாரி கருப்பு திராட்சை இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சப்போட்டா பழம், சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா அதிக கலோரி சொல்லுவாங்க, இருந்தாலும் 2 சப்போட்டா டெய்லி சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுக்கு நல்ல நைட்டில் நல்ல ஒரு தூக்கம் வரும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அப்படி தூங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை பயிரை முளைக்கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். இதை வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் இதை எடுத்துப்பேன். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் மாதுளம் பழம் சேர்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை தான் எடுத்துப்பேன். இதே போல் நான் என்னென்ன மாதிரி என்னுடைய டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், எவ்வளோ வெயிட் எனக்கு குறையுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் வந்து லைவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டே பை டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.